இல்ல கரெக்டா தான் இருக்கு நினைக்கிறேன். இட்ஸ் ஃபைன். ஓகே. சோ ஓகே, வினி பத்தி சொல்லிடலாம். வினி வந்து ஒரு எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌடான ஒரு கேன்சர் ஃபைட்டர். அவங்க கிட்ட வந்து நம்ம ஸ்கின் கேர் பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் வந்து ஸ்கின் கேர் பத்தி எல்லாம் வந்து கேட்க போறோம். அவங்க வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்ல போறாங்க. சோ வினி, நான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்கு, அதே மாதிரி வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லாம் வந்து வேற மாதிரி வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஸ்வலா வந்து கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், இதுதான் வந்து யூடியூப்ல இருக்க ட்ரெண்ட் மாதிரி, இதுதான் ஃபாலோ பண்ணுற மாதிரி. பட் அதே வந்து ஒரு ஸ்கின் கேர் ஸ்பெஷலிஸ்டோ டெர்மட்டாலஜிஸ்டோ போறப்போ டோனர் விட வந்து சன்ஸ்கிரீனுக்கு வந்து ரொம்ப வந்து பிரிஃபரன்ஸ் தராங்க இல்லையா? எதனால போய், ஏன் வந்து சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சிடிஎம் வந்துட்டு எப்படின்னா, இட்ஸ் ஆக்சுவலி பேசிக்கலி கிளென்சர், டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர். இந்த டோனர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நீங்க ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு காட்டன் பேட்ல டிப் பண்ணி லைக் எக்ஸ்ட்ரா ரிமூவ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணும். ஓகேங்களா, லைக் வந்து இப்போ வந்து என்னன்னா மேக்கப் ரிமூவ் எக்ஸ்ட்ரா ஆகுற மாதிரி. ஆமா, லைக் வந்துட்டு கிளென்சர் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் காட்டன் வைப்ல போட்டு இப்படி நல்லா வைப் பண்ணி எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. சோ அப்படிதான் நம்ம டோனர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு ஃபைனா தெரியுது, யாராச்சும் வந்து வினி வீடியோஸ் நாட் கிளியர் வருது சொல்றாங்க. எனக்கு கிளியரா தான் தெரியுது, கிளியரா தெரியுது. ஓகே ஃபைன். யா ஓகே, இந்த டோனர் வந்துட்டு நம்ம இப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஓவர் டைம் வந்துட்டு என்னாச்சுன்னா இதுல வந்துட்டு நிறைய ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த நிறைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அதெல்லாம், இது எல்லாமே லைக் இட்ஸ் அ மார்க்கெட்டிங் டெக்னிக் ஒன்லி. இப்ப எப்படின்னா நீங்க ஆக்டிவ்ஸ் வந்துட்டு சாதாரண சீரம்லயே போடலாம், இத டோனர்னு ஒண்ணு புதுசா கொண்டு வரணும்னே கிடையாது. பட் இதெல்லாம் வந்துட்டு லைக் இட்ஸ் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்றேன். பட் இப்ப வந்துட்டு இது மெயினா எதுக்கு டார்கெட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கோர் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு டார்கெட் பண்றாங்க இல்லையா, டைட்டனிங் அந்த மாதிரி. போ டைட்டனிங் அண்ட் ஸ்டஃப். பட் ஆனா ஒரு ஒரு டோனர்னால போர்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இந்த போர் இப்படி இருக்குன்னு சொல்றீங்கன்னா அதை சுத்தி வந்துட்டு உங்களுக்கு மசில் இருந்தாதான் அது ஒண்ணு டைட் ஆக முடியும் இல்ல ஓபன் ஆக முடியும். பட் ஆனா வந்துட்டு டோனர்னால சரி பண்ண முடியுமானா, முடியவே முடியாது. ஓகேவா, இந்த ஸ்டீம்னால ஓபன் பண்றது, க்ளோஸ் பண்றது, இது எல்லாமே தேவையே கிடையாது. இப்ப வந்துட்டு ஒரு வேளை நீங்க டூ மச் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, இல்ல வந்துட்டு ஒரு சப்பலா ஒரு ஆக்டிவ் வந்துட்டு கம்மி பர்சன்டேஜ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஸ்கின்னுக்குன்னா ஓகே ஃபைன். பட் ஆனா இப்ப டோனர்ஸ் லிக்ஸ்ல விலைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லைக் இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் இட்ஸ் நாட் ஈவன் வொர்த் இட். அது வந்துட்டு உங்க ஸ்கின்னுக்கு வந்து ஒரு கம்பல்சரி ஐட்டமே கிடையாது. ஆனா அது வந்துட்டு வேணும்னா லைக் வந்துட்டு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்களா, அழகா பிசு பிசுன்னு நடிச்சுக்கிறாங்க, அது உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் புடிச்சிருக்கு அப்படின்னா யூ கேன் வேணும்னா வாங்கிக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு எனக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்றதுக்கே நான் ஒரு பட்ஜெட் வச்சு லைக் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா யூ டோன்ட் நீட் இட் ஓன்லோ. அதே மாதிரி இருக்கு, இருங்க நான் இன்னும் சொல்லி முடிக்கல. எனக்கு சொல்றதுக்கு இவ்வளவு இப்ப வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா விக்கிற டோனர்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயோடிக், இதெல்லாம் வந்துட்டு நிறைய ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட டோனர்ஸ். ஓகே,
சோ அது வந்து டோனர்ல மைக்ரோ எசன்ஸ் ஆட் ஆகுமா? அது வந்துட்டு ஒரு வேற கேட்டகரி. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதே கொரியால, லைக் அவங்க ஸ்கின் ரொட்டீனே வேற. சோ அவங்க வந்துட்டு 10 ஸ்டெப் ரொட்டீன் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம போது நம்ம வந்துட்டு இந்த 3 ஸ்டெப்பையே நம்ம இன்னும் ஒழுங்கா பண்ண மாட்டோம். அதுக்குள்ள 10 லைக் கொரியால வந்துட்டு அவங்க மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் லைக் அதுவே வந்துட்டு இதுதான் பாத்துக்கோங்களேன், பியூட்டி இண்டஸ்ட்ரி தான் வந்துட்டு அவங்களோட பவர்ஃபுல் இண்டஸ்ட்ரி. ஆல்கஹால்ஸ் நிறைய இருக்கு, அது உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்லது பண்றத விட கெட்டதுதான் எக்கச்சக்கமா பண்ணுது. சோ அதனால தேவை இல்லைன்னு சொல்றேன், வேண்டாம். ஆக்டிவ்ஸ் வேணுமா, இன்க்ளூட் பண்ணுமா, சீரம்ஸ்ல நீங்க இது பண்ணலாம், அதுதான் மோர் எஃபெக்டிவ் கூட. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டார்க் ஆகுது. கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் இந்த இடத்துல அது மெலாஸ்மான்னு சொல்லுவாங்க. சோ தட் இஸ் தி மெயின் ரீசன், அவங்க யூஸ் பண்ணாதான் காரணம். அண்ட் யூவிபி என்ன பண்ணுன்னா, லைக் குட்டி குட்டி அப்பா போதிக்கு லைக் இந்த ரெட்னஸ் வருது அண்ட் ஒரு மாதிரி வீங்கி போயிடும். ஒரு சில பேருக்கு சன்ல ரொம்பவே ஒத்துக்காது, லைக் வந்து வீங்கி போயிடும், இன்ஃபிளமேஷன் ஆயிடும். அதுக்கு மேல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு குட்டி ஸ்பாட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆக்னி வந்து அது போயிட்டு இருக்குன்னா அங்க ஒரு மார்க் இருக்கும். ஸோ அது அந்த யூவி பி வரும்போது இட் இன்க்ரீசஸ் த மெலனின் பிக்மெண்டேஷன். ஸோ முன்ன இருக்கிறத விட அந்த ஸ்பாட் வந்துட்டு இன்னும் டார்க் ஆயிரும். இப்ப நைட்டு நீங்க ஏதோ கிரீமே யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து அதை ட்ரீட் பண்றதுக்கு ஒரு கிரீம் யூஸ் பண்றீங்க, அதே வந்துட்டு அது சரி ஓகே, அதை நைட் வந்து நல்லா வேலை பார்த்து அந்த பிக்மெண்டேஷன் கொஞ்சம் குறைச்சிச்சு. அடுத்த நாள் காலையில போகும்போது சன்ல படும்போது திருப்பி அந்த பிக்மெண்டேஷன் திருப்பி வந்துடும். சோ அந்த கிரீம் யூஸ் பண்றதுக்கு பல்லி இல்லாம போயிடுதே. ஆமா, வீட்ல இருந்தாலும் யூஸ் பண்ணும். நான் உங்க ஸ்கின் கேர் ருட்டீன் பார்த்தேன், இட்ஸ் வெரி குட் அர்ச்சு, ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. I am very impressed, okay? Like, ரொம்ப சிம்பிளா, வெரி குட், ஓகே. லைக் ஒரு கிளென்சர், ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இதுதான் தேவை. அண்ட் யுவர் லாஸ்ட் ஸ்டெப் அந்த பவுடர் போட்டு மாட்டிஃபை பண்ணீங்கல்ல, ஜீனியஸ் ஐ வுட் சே, வெரி ஜீனியஸ். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெண்டிங் ஆன் கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ல நிறைய காசு போட்டதை விட தட் இஸ் லைக் வெரி வெரி குட். அண்ட் வந்து நீங்க சன்ஸ்கிரீன் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நிறைய யூஸ் பண்ணணும். நானும் அதை நினைச்ச வீடியோ அப்பவே நினைச்சேன், பட் சரி இன்னொரு தானே அப்படின்னு சொல்லி தெரியும் சொல்லி கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டேன். ஓகே வினி, ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வர க்வெஸ்சன்ஸ் என்னன்னா ஒயிட்னிங் ப்ராடக்ட் தான். யாராச்சும் வந்து நல்ல ஒரு ஒயிட்னிங் ப்ராடக்ட் சொல்லுங்க, ஒயிட்னிங் ஹோம் ரெமெடி. ஓ, வெள்ளை ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து வெள்ளை ஆனாதான் அழகா, இல்ல நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாம் அதுதான் அழகு பண்ணிட்டாங்க, நம்ம எல்லாம் அதுல போய் எப்படியோச்சு ஒயிட் ஆகி ப்ளூ வாங்காதீங்க. நீங்க ஸ்டீராய்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண உங்க ஸ்கின் ரொம்ப தின் ஆயிடும். தின் ஆச்சுன்னா அது நல்லா சுருங்க ஆரம்பிச்சு லைக் உங்க ஸ்கின் இருக்கிறத விட ஒரு ட்ரிப்பிள் மடங்கு ரொம்ப மோசமா போயிடும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஃபோர் யூ கெட்டிங் எனி ஆஃப் திஸ் லைக் நீங்க எது போட்டாலுமே உங்க கலரை ஆறதுமே மாற்ற முடியாது. அது மட்டும் தட்ஸ் எ ஃபேக்ட், நீங்க என்ன பண்ணாலும் உங்க கலரை மாற்றவே முடியாது. அட் மோஸ்ட் என்ன பண்ண முடியும்னா ஒரு 1 to 2 tones நீங்க பிரைட்டன் பண்ணலாம். லைக் உங்க சைல்ட்ஹுட் கலர்னு ஒண்ணு இருக்கும்ல, அது நீங்க கொண்டு வரலாம். By constant usage of like ஒரு brightening agents, vitamin C serum லாம் நீங்க யூஸ் பண்ணா you will see the effects. அதெல்லாம் அப்புறம் ரெகுலரா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க
பாதி நீங்க டார்க்கா இருந்தே இந்த வெயில்ல போறதுனால தான். அதுக்கு நீங்க ஒழுங்கா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணி போதும். யா இந்த மாதிரி குட்டி குட்டி பிரைட்னிங் எக்ஸ்ட்ரா இருக்கு, இதெல்லாம் நீங்க கன்சிஸ்டன்டா ஒரு 3 to 4 months உங்க ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ஃபாலோ பண்ணாலே யூ ஒரு எப்படி சொல்றது ஒரு ஹெல்தியான ஒரு க்ளோ கிடைக்கும். அதுவும் இல்லாம ரொம்ப முக்கியமானது இன்டேக் குள்ள, லைக் வந்து எல்லாத்தையும் கடக்கறதெல்லாம் அரைச்சு மூஞ்சில போடுறத விட நீங்க அத சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் மோர் பெனிஃபிஷியல். கரெக்ட். நெக்ஸ்ட் அடுத்த க்வெஸ்சன் தான் வருது. ஓகே, அத டீடைல் அப்புறம் பேசிக்கலாம். சோ வந்து இந்த மாதிரி நீங்க ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஹெல்தி க்ளோ கிடைக்கும். அதுக்கு மேல வந்துட்டு உங்களுக்கு இல்ல சில பேருக்கு வந்து இந்த இன்செக்யூரிட்டி ஃபீல்ஸ்னால கூட அப்படி ஆகலாம். ஃபர்ஸ்ட் உங்களே நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த கலர் கலர் எல்லாம் மேட்டரவே தெரியாது. வந்து இப்ப வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பிளைண்டான ஒரு இது மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட் அப்படினாலே ஹார்ஷ் ஆனது. ஹோம் ரெமடிஸ் எடுத்துட்டாலே எல்லாமே வந்து சேஃப், ஹோம் ரெமடிஸ் எல்லாம் சேஃப். கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் சும்மா அப்படின்னு சொன்னாலே கெமிக்கல் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கெமிக்கல் ஃப்ரீ அதை வச்சே வந்து மார்க்கெட்டிங் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதை வச்சு நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவங்க ப்ராடக்ட் வந்து ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீரியஸ்லி இதோ இப்படி ஒரு பிராண்ட் எனக்கு ப்ராடக்ட் அனுப்பிதான் பெரிய பிரச்சனை ஆச்சு. பரவாயில்ல பேசுங்க, நம்ம சேனல்ல போட்டு அது பாத்துட்டு ஐயோ நம்மளுக்கும் இப்படி வந்து சம்பவம் நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்ப கேட்டபுளா இருந்தது. ஓகே, சோ அவங்களுக்கு கொடுத்த ஆமா அது பேர் நான் சொல்ல விரும்பல. தெரியல ஓகே, நான் என்ன சொன்னா லைக் ஒரு manufacturing date ஒரு expiry date கூட இல்லாம நீங்க product கொடுத்தா எப்படி அது அப்படின்னு. இட்ஸ் திஸ் ஒன் பேசிக். ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க ரொம்ப சின்ன பிராண்ட், அவ்வளவு நான் பண்ற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு. லைக் அவங்க ஒரு ப்ராடக்ட்ல என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒரு ஸ்லிப்ல பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்க்ரோல் ஆனீங்க கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க. ஓகே, ரெட்டினால்னா இட்ஸ் a வைட்டமின் ஏ ஒன்லி. ஓகேவா, இப்போ வைட்டமின் ஏ நல்லதுன்னா நீங்க என்ன நினைக்கலாம், கேரட்ல வைட்டமின் ஏ நிறைய இருக்கு சோ நான் கேரட் வந்து மூஞ்சில அடிச்சு போட்டுக்கலாமா நீங்க கேக்குறீங்க. ஓகே, பட் என்ன பண்ணுனா நீங்க கேரட் சாப்பிடும்போது உங்க வாயில இருக்க சலைவால இருந்து வயிற்றுக்குள்ள இருக்க என்சைம்ஸ் வரைக்கும் எல்லாம் அதுக்குதான் வேலை பார்க்குது. அதை வந்துட்டு எப்படி சொல்றது, அதை வந்துட்டு வைட்டமின் ஏவா மாத்துறதுதான் அந்த வாயில இருந்து வயிற்று வரைக்கும் இருக்க என்சைம்ஸோட வேலை. பட் நீங்க அதை மூஞ்சி மேல போடும் போது அந்த அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்சர்வ் ஆகிறாது. அதை மாத்துறதுக்கே நம்ம உடம்புக்குள்ள நிறைய என்சைம் வேலை பாக்குது. ஓகேவா, சோ அதனால உங்க ஸ்கின்னுக்கு அதை பண்ற என்சைம்ஸும் இல்ல அவ்வளவு சக்தியும் கிடையாது. சோ அதனால வந்து இப்படி நான் வந்துட்டு ஒரு போஸ்ட் பண்ணினேன் சரியா, லைக் 5 விஷயம் மூஞ்சிக்கு போடக்கூடாத போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அப்ப கடவுள் கொடுத்த இயற்கையான பொருள் நீங்க எதுவுமே மூஞ்சிக்கு போட வேணாம்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு.
வந்துட்டு நான் சீரியஸா கேக்குறது என்னன்னா, கடவுள் இந்த கேரட் என்ன உங்களுக்கு மூச்சுக்கு போடுறதுக்காக கொடுத்தாரு, அவர் அழகா சாப்பிடுறதுக்காக கொடுத்தாரு, அதை நீங்க வந்துட்டு மூச்சுல போடுறது உங்க தப்பு, அப்புறம் கடவுளை நீங்க வந்துட்டு சொல்லக்கூடாது. ஓகே, நான் கடவுள் படிச்சது சாப்பிடுறதுக்கு, நீங்க சாப்பிடுறத விட்டுட்டு வேற வேலை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஐ வாண்டட் டு ரியலி டெல் திஸ் ஹியர். சோ வந்துட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி கேட்டீங்கல்ல, லைக் வந்துட்டு எல்லா ஹோம் ரெமெடிஸுமே நல்லதுன்னு கிடையாது, எல்லா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுமே கெட்டதுன்னு கிடையாது. நம்ம மூச்சு விடுற காத்துல இருந்து O2 CO2 லைக் தண்ணி H2O எல்லாமே கெமிக்கல் தான், உங்க உடம்புக்குள்ள இருக்கிறதே எல்லாமே கெமிக்கல் தான், எல்லாமே கெமிக்கல் தான். பட் ஆனா கெமிக்கல் தான் வச்சுச்சோ பண்ணக்கூடாது. பட் கெமிக்கல்ஸ்லயும் லைக் கெட்ட கெமிக்கல்ஸ் இருக்கு, அதே மாதிரிதான் லைக் ஹோம் ரெமெடிஸ்லயும். இப்ப இருக்க ட்ரெண்டே பாத்தீங்கன்னா, இந்த காஃபி எடுத்து அப்படியே மூச்சுல தேய்ச்சிக்கிறாங்க பாத்தீங்களா, எனக்கு அப்படி ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். லைக் வந்துட்டு காஃபி தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஹார்டான சப்ஸ்டன்ஸ். ஓகே, அதை போட்டு தேய்க்கும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, பண்ணிடுவோம்னா லைக் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிடுவோம். ப்ரெஷர் பண்ணும் போது நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்ப டெலிகேட். ஓகே, அப்படி தேய்க்கும் போது குட்டி குட்டி டேர்ஸ் எல்லாம் வந்துடும், ஸ்கின்ல கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி டேர்ஸ். சோ அப்படி டேர்ஸ் வந்த உடனே உங்க ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது, அது விசிபிளா கண்ணுக்கு தெரியாது, எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும், பட் ஆனா அது கூட சேர்ந்து கெட்டதும் பண்ணிடும். சோ இப்ப உங்க ஸ்கின் வந்துட்டு முதல்ல அழகுக்காக மட்டும் கிடையாது, அதுக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே, இப்ப வந்துட்டு வெளியே இருக்கிற அட்மாஸ்பியருக்கும் உள்ள இருக்கிற உள்ளோட ஆர்கன்ஸ் ஹெல்த் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்துட்டு மெயின்டைன் பண்றதே நம்ம ஸ்கின் தான். இப்ப வந்துட்டு நம்ம எவ்வளவு ஜெர்ம்ஸ் கூட கான்டாக்ட் இருந்தாலும் அதை உள்ள போகாம தடுத்து வைக்கிறது இந்த ஸ்கின் தான். இப்ப நீங்க அத டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், வெளியே இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து உள்ள சீக்கிரமா ஈஸியா போயிட முடியும். ஈஸியா உள்ள போயிடுச்சுன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஆனா அது நான் காபி ஸ்டப் யூஸ் பண்ணதுனாலதானே உங்களுக்கு தெரியாது. ஓகே, சோ அதனால வந்து எவ்வளவு எவ்வளவு ஃபேஸ ஜென்டலா ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளவு ஜென்டலா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ எவ்வளோ ஜென்டலாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ஸ்டப் வேணும்னா இந்த சுகரை வந்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது பண்ணலாம், ஏன்னா நீங்கள் மசாஜ் பண்ணும் போதே அது பாரி பாரி டிசால்வ் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால அதுவும் வெரி 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 பி வெரி ஜென்டில், லைக் ரொம்ப ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்கணும், லேசாக அப்படி பண்ணாவே போதும். இல்லைனா நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது லைக் உங்கள் ஸ்கின்னுக்கு மேலே இருக்க லேயர் வில் பி வெரி சாஃப்ட். ஓகே, அப்போ வந்துட்டு நீங்கள் என்னன்னா ஒரு நல்ல ஃபர் இல்ல நார்மல் டவல வச்சு லேசா அப்படி ரப்பனாலே உங்களுக்கு எக்ஸ்ஃபோலியேட் ஆயிடும். ஓகே, அதுக்கும் என்னன்னா ட்ரெண்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா ஸ்க்ரப்ஸ் மாதிரி, அது போட்டு வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணாதான் அது ஸ்க்ரப்னே ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. இருக்கணும், பார்ட்டிகல்ஸா இருந்தாதான் அது ஸ்க்ரப் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகுதுனால, நார்மலா சும்மா டவல் வச்சு தேய்ச்சாலே டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் போகும் அப்படிங்கறது வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறீங்களா கோகனட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க இது சொன்னா, லைக் நம்ம பாரம்பரியமா கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கோம். பட் ஆனா சில பேருக்கு இது ஒத்துக்கும், ஆனா சில பேருக்கு என்ன பண்ணும்னா உங்க போர்ஸ் இருக்கு இல்லையா, போர்ஸ் வந்துட்டு அது போய் அடைச்சிடும், அடைச்சிச்சுனா யோர் போர்ஸ் கேன் நாட் ப்ரீத். அப்புறமா அப்புறம் இந்த குட்டி குட்டி பம்ப்ஸ் வந்துடும். ஓகே, குட்டி குட்டியா பம்ப்ஸ் வரும் பாத்துக்கீங்களா, அது வந்து குழந்தைக்கு வந்து காஃபி ஸ்க்ரப் போட்டிருந்தாங்க, அது ஆமா ஐயோ, அதுக்கு அவங்க என்ன எத்தனை ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி திட்டினாங்கன்னு நினைக்கிறீங்க. அழகாதான் இருக்கும், லைக் அதுக்கு எந்த ஸ்கின் இஷ்யூஸ்மே கிடையாது,
லைக் இதுதான் தேவையில்லாம ப்ராடக்ட்ஸ் போறது. உங்களுக்கு ஒரு இப்ப நீங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட் செலக்ட் பண்றீங்கனாலுமே உங்க ஸ்கின்னுக்கு எது தேவைன்னு தான் நீங்க பார்த்து இது பண்ணணும். இப்ப உங்களுக்கு நிறைய டெட் ஸ்கின் செல் வருதா, எக்ஸ்போலியேட் பண்ணுங்க. இப்ப உங்க ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கா, இல்ல பிரைட்னிங் ஏஜென்ட்ஸ் இந்த வைட்டமின் சி சீரம் அந்த மாதிரி போடலாம். சோ வந்து எதுவுமே எதுவுமே இல்லாம உங்களுக்கு தேவையில்ல. பேசிக்கா ஒரு மாய்ச்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் இஸ் இனஃப் ஃபார் யூ. தேவையில்லாம அந்த செலிபிரிட்டி அதை யூஸ் பண்றாங்க, அதை யூஸ் பண்ணா அவங்கள மாதிரி வந்துடலாம். லைக் அவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்காது முதல்ல. உங்களுக்கு ஹைப்பர்பிக்மென்டேஷன் இருக்கலாம், ஆக்னி ஆக்னி இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், அது முதல்ல அவங்களுக்கு இருந்திருக்கவே இருந்திருக்காது. ஸோ அதனால செலிபிரிட்டிஸ் பார்த்து இன்ஃபுளுசர்ஸ் பார்த்து ஸ்கின் கேர் ரொட்டீன் காப்பி பண்ணாதீங்க. உங்க ஸ்கின்னுக்கு என்ன தேவைப்படுதோ, இல்லை டார்க் சர்க்கிள் இஷ்யூஸ் இருக்கா, ஸோ வந்துட்டு அண்டர் ஐ க்ரீம்ஸ் நிறைய பாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு மட்டும் ப்ராடக்ட் லைக் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் தேவையில்லை. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபைவ் அப்படி இருக்கும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப அசிடிக். ஸோ அது லிட்ரலாக வந்துட்டு உங்கள் ஸ்கின்னோட பிஹெச் பேலன்ஸை எடுக்குது. எடுத்தால் என்ன ஆகும், ஸ்கின் வந்துட்டு அதோட பேரியர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அதுதான் அந்த வெளி உலகத்துலேருந்து உள்ளே இருக்க பாடியை காப்பாற்றுறது. ஸோ அது வந்துட்டு காணாமல் போயிடும். ஸோ அதனால அது வந்துட்டு அண்ட் சன்ல பட்டுச்சுன்னா உங்கள் ஸ்கின் அதுக்கு ரொம்ப ரியாக்ட் ஆகிடும், ஸ்கின் பேர்ன்ஸ் வந்துடும். ஓகே, சிட்ரிக் ஆசிட் மட்டும் தனியா யூஸ் லெமன் மட்டும் தனியா யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ சப்போஸ் நீங்க வந்துட்டு அதுல டூ டிராப்ஸ் எடுத்து வேற எது கூட மிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, லைக் வந்துட்டு மொத்த லெமன்ல இவ்வளவுதான் வைட்டமின் சி இருக்கும். லைக் மோஸ்ட்லி வைட்டமின் சிக்காக தான் லெமன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவு வைட்டமின் சி தான் இருக்கும். ஸோ இப்ப நீங்க அது ரெண்டு டிராப் எடுக்கிறீங்கன்னா அது த வைட்டமின் சி பிரசன்ட் இன் டூ டிராப் இஸ் வெரி மைன்யூட். அது எதுவுமே தெரியவே தெரியாது, ஹெல்ப்ஃபுல்லும் கிடையாது. ஹெல்ப்ஃபுல்லே இல்லாத விஷயத்தை என் மூஞ்சில போடணும். என்ன உங்களோட ஸ்கின் கேர் ஷேர் பண்ணிக்க முடியுமா?